வெல்கம் பேக் டு யஹா பட்டிஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அனபெல் டால் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏஞ்சி அண்ட் டோனா ரெண்டு பேரும் அவங்களோட நர்சிங் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. டோனாவோட அம்மா ஒரு வெல்கமிங் கிஃப்டா ஒரு பொம்மையை அவளுக்கு தராங்க. அவ அந்த டாலை தன்னோட ரூம்ல உள்ள கபோர்ட்ல வைக்கிறா. ரெண்டு நாள் கழிச்சு அவங்க வீட்டுல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. ஆனா டோனா அதை எதையுமே கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த பொம்மை இருக்க இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நகருது. அதோட கை கால் எல்லாம் அசைறத டோனா பாக்குறா. ஆனா அவ அது அவளோட கற்பனைன்னு நினைச்சிட்டு விட்டுறா. ஒரு நாள் அந்த டாலை வெளியே வச்சு அந்த ரூமை பூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை டோனாவோட ரூம்ல இருக்கு. அதை பார்த்துட்டு ஏஞ்சி தான் வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு அவகிட்ட போய் கேக்குறா. ஏஞ்சி, நான் எதுவும் வைக்கல, கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பொம்மை ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்றா. அப்புறம் டோனாவோட ஃப்ரெண்ட லூவை கூப்பிடுறாங்க. அவன் வந்து அதை பார்த்துட்டு இந்த பொம்மைக்குள்ள ஏதோ மர்மமான விஷயம் இருக்கு, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஏதோ ஆவிய உத்து பார்க்குற மாதிரி இருக்கு, அதை இங்கிருந்து எடுத்துருங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் டோனாவும் ஏஞ்சியும் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பேப்பர்ல என்ன காப்பாத்துங்கன்னு எழுதியிருக்கு. இவங்க இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்னால இங்க இருக்க சின்ன குழந்தைக்கு தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. அப்புறம் ப்ரீஸ்ட கூப்பிடுறாங்க. அவர் வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க அனபெல்னு ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அவ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அவளோட ஆவிதான் இந்த பொம்மையில இருக்கு, அவ உங்க கூட விளையாடணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டோனாவும் ஏஞ்சியும் பரவாயில்ல, அது எங்க கூடயே இருக்கட்டும், இங்க எங்க கூட விளையாடிட்டு இருக்கட்டும்னு சொல்றாங்க. ஆனா அது லூக்கு பிடிக்கல. அன்னைக்கு நைட் லூ இவங்க கூட அந்த அப்பார்ட்மெண்ட்லயே தூங்கிறான். லூ தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட கால் கிட்ட ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த பொம்மை அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வந்து அவனோட கழுத்தை பிடிச்சிருது. லைட் ஆன் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை. அடுத்த நாள் காலையில லூ டோனான் ஏஞ்சி கிட்ட இதை பத்தி சொல்றான். ஆனா அவங்க சிரிச்சுட்டே விட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி கேக்குது. லூ போய் பார்க்கறான். அப்போ அவனோட கன்னத்துல யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. அவன் கன்னத்தை பார்க்கும்போது ஏழு கீரல் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. அப்போ எட்வார்ட் அண்ட் லோரன் ரெண்டு பேத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க பார்த்துட்டு லூ சொன்ன மாதிரியே இந்த பொம்மையில ஏதோ வினோதமா இருக்குன்னு சொல்றாங்க. டோனா வீட்டுல நடந்ததை எல்லாத்தையும் சொல்றா. இந்த பொம்மையில அனபெல்னு சின்ன குழந்தையோட ஆவி இருக்கு, அதுதான் நாங்க எங்க கூட இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டோம்னு சொல்றா. அதுக்கு லொரைன், இந்த பொம்மையில அனபெல் ஆவியோட வேற ஒண்ணு அமானுஷ்யமா இருக்கு, அதுதான் உங்களை பயப்படுத்துதுன்னு சொல்றா. அதனால இந்த பொம்மைய எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க எங்களோட மியூசியம்ல பாதுகாப்பா வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. ஏஞ்சியன் டோனாவும் இந்த பொம்மை இங்க இருந்து போனா போதும்னு சொல்லி கொடுத்துறாங்க. எட்வார்ட் அண்ட் லொரைனும் அதை எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யமா நடக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட மியூசியம்ல அனபெல்ல ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சிடறாங்க. இது வரைக்கும் அந்த பொம்மையில என்ன அமானுஷ்யமா இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு பார்த்த அமானுஷங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.